السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபுஹ் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக. நம் வாழ்நாள் முழுவதும் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழியை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, நிறைவான வாழ்வோடு, எந்த ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்வை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. எங்கள் வாழ்க்கையில் இல்லை இந்த நாளில் ஏதாவது சிரமம் ஏற்படுவதாக இருந்தால் அதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அன்பானவர்களே, திருக்குர்ஆன் சொல்கின்றது இன்னொரு செய்தியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முதல் ஆறுதலும் கதீஜா அம்மா அவர்களின் மூன்று ஆசிரியர். திருக்குர்ஆன் சொல்கின்றது, இன்னல்லதீன காலு, ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள், ரப்புனல்லா, கடைசி நேரம் வரையும் சொல்வார்கள், ரப்பு எங்களுடைய ரப்பு ஒருவன் தான், எங்களுடைய ரப்பு ஒருவன் தான். கதீஜா அம்மா ஒரு தொழுக தொழல, கதீஜா அம்மா அவங்க தொழல, ஆனால் சொர்க்கத்தில் முத்துக்களால் மாளிகை அவர்களுக்கு உண்டு. காரணம் என்ன? குர்ஆன் பேசுகின்றது, அவர்கள் நிலையாக இருப்பார்கள் ஈமானில், சும்மா தத்தா, அதுல தடுமாற்றம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு தனுசலு அலைகும் மலாயிக்கா, மலக்குகள் கடைசி நேரத்தில் இறங்கி சொல்கிறார்கள், அல்லாஹ் சஹா, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹசன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மலக்குகள் சொல்கிறார்கள். கடைசி நேரத்துல நமக்கும் மலக்குகள் இப்படி சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்து முடிவாங்க. ஏற்கட கடைசி நேரத்துல ஷைத்தா தன்னுடைய உச்சி முடியை பிடித்து இழுத்துக் கொள்வான். கடைசி நேரத்துல எங்கட அவன் உச்சி முடியை பிடித்துக் கொண்டு மலக்குமார்கள் எல்லாம் சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள். நம்மளுடைய அமல்கள் நல்லதாக இருந்தால் யார்கிட்டனால நம்ம ஏமாத்திரலாம், அப்படித்தானே? யார் அத்தா மாட்டை கூட ஏமாத்திரலாம், மனைவிட்டை ஏமாத்தலாம், ஆனால் கிராமன் காத்திபெட்டை ஏமாற்ற முடியாது. எங்கட உங்களோடு இருக்கின்றார், நீங்கள் மரணிக்குகின்ற பொழுது உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்கிறார் கிராமன் காசிமின். அந்த மலக்குகளையும் கடைசி நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் வள்ளநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி நேரத்தில் அன்று தெரியும் நீங்க என்ன அமல்கள் செய்தீர்கள் என்று. நல்ல சபைக்கு நீங்க போனீங்கன்னா மலக்குகள் அந்த கிராமன் காசிமின் சொல்வார்கள், நீங்க நல்ல சபைக்கு எல்லாம் கூட்டாளியாக என்ன ஆக்கிட்டீங்கன்னு. அதே நேரத்தில் தீங்கான விஷயத்திற்கு நீங்க அழைச்சிட்டு போகும்போது சொல்லுவாங்களாம், மலக்குகள் சொல்லுவார்களாம், அந்த மலக்குகள் கடைசி நேரத்தில் சொல்லுவார்களாம், என்ன தீங்கான விஷயத்திற்கே நீங்க அழைச்சிட்டு போனீங்க என்று மலக்குகள் சொல்லிவிட்டு கிளம்புவார்களாம். கிராமன் காசி யாரைதான் ஏமாத்திடலாம், இவங்க என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. நமது பட்டோலை எழுதி கொண்டு இருப்பவர்கள் இவர்கள், நம்மளுடைய பட்டோலை எழுதி கொண்டு இருப்பவர்கள் இவர்கள். ஒரு காலத்தில் நாம என்ன செய்தாலும் சரி, தவறுகள் என்ன செய்தால் யாரும் பார்க்க மாட்டாய் என்று செய்தாலும் சரி, இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்ல இந்த மனுஷன் இந்த தப்பு பண்ணனா, இந்த நேரத்துல என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஏமாத்தி விடலாம், ஆனால் இவர்களை மட்டும் ஏமாற்ற முடியாது. அதோடு மட்டுமல்ல, அந்த மலக்குகள் துஆ செய்வார்களாம். கிராமன் காசிமே நம்மளை விட்டு பிரியக்கூடிய நேரத்துல துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், இவர் நல்லவர், வல்லவர், இவர் நல்ல பிள்ளை, இவர் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல பெயர் எடுத்தார், ஆனால் பெருமையோடு வாழ்ந்தார் அன்பே, இல்லை இல்லை, இவர் பெருமை இல்லை, பணிவோடு வாழ்ந்தார் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அந்த மலக்குகளுடைய துஆவுக்கு நாம் ஆளாக வேண்டும். அல்லாஹ் தோப்பிக்கு செய்வானாக. கதீஜா அம்மாவை நினைத்துப்பார்கள். முத முத வகை வருகின்றது, வகி வந்தவுடன் நபிகள் பெருமானா தன்னல்லாருக்கும் ஓதுங்கள் என்று மலக்குகள் இவரில் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லுகிறார்கள். ஓதுகிறார்கள், இந்த ஓடி முடித்ததற்கு பின்னால் மூன்று தடவை கட்டி அணைக்குகின்றார்கள். ஓடி முடித்ததற்கு பின்னால் கதீஜா மாவட்டத்தில் ஓடி வருகின்றார்கள், ஓடி வருகின்றார்கள். என்னை அரசு, என்னை அரசு, தம்மிலோனி, என்னை ஒருவை எடுத்து ஓர்த்துங்கள் என்றார்கள். ரசூலுக்கும் முதல் நபிக்கும் வாங்கியதற்கு பின்னால் முதல் ஆறுதல் சொன்னது
அம்மா கதிஜா அம்மா அவர்கள் தான். முதல் ஆறுதல் சொன்னது கதிஜா அவர்கள் தான். நபிகள் பெருமானாருக்கு சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டார், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா, நீங்க சொந்த வந்தவர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். நாயகமே நாயகமே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இல்லை இல்லை, பெரிய உருவமாக தெரிகின்றது, பெரிய உருவம், என் அவரை பார்த்து நான் பயப்படுகிறேன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மாவிடத்தில் சொல்லிக்கிறார்கள், முதல் ஆறுதல் யாரு, கதீஜா அம்மா தான். முதல் ஆறுதல் யாரு, கதீஜா அம்மா தான். ரசூலுக்கு முதல் ஆறுதல் கொடுக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது பார்த்தா, ஜிப்ரீல் வீட்டுக்கும் வந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அதுவரையும் பார்த்தது கிடையாது, முதல் தடவை பார்க்கினார்கள். கடுமையான பயத்தில் கதீஜாவிடம் சொல்லுகிறார்கள். கதீஜா அம்மா உடனே பார்த்தாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் தொடையில வந்து உட்காருங்க பண்ணாங்க, ஏன் தொடையில வந்து உட்காருங்க. அத்தராகு கதீஜாம்மா கேட்டாங்க, அத்தராகு இப்ப நீங்க பார்க்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஆமா நான் பார்க்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கதீஜா மச்சாங்க, இடது துறையில் உட்காருங்கள் என்றார்கள். இடது துறையில் உட்கார்ந்தவுடன் இப்பொழுது கேட்டார்கள் கதீஜா அம்மா அவர்கள், அத்தராகு நீங்கள் இப்பொழுது பார்க்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம் நான் பார்க்கிறேன் என்றார்கள். யார சொல்ல, என் மடியில வந்து இப்பொழுது நீங்கள் உட்காருங்கள் என்றார்கள் கதீஜா அம்மா அவர்கள். இப்பொழுது கேட்டார்கள், அத்தராகு நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். ரசூல் சொன்னாங்க, ஆமா இப்பொழுது நான் பார்க்கின்றேன். உடனே என்ன செஞ்சாங்க, கதீஜா அம்மா அவர்கள் தன் தலையில் இருந்த துணியை முக்காடை எடுக்கின்றார்கள். எடுத்ததற்கு பின்னால் இப்பொழுது கேட்டார்கள், அத்தராகு யா ரசூலுல்லாஹ், நீங்க பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். இப்பொழுது நான் பார்க்கவில்லை. இப்பொழுது பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், யார் சொல்ல வந்தவர் யாரு என்று தெரியுமா, இவர்தான் ஜிப்ரீல். மூசாவிற்கு வந்த அந்த ஜிப்ரீல் தான் உங்களுக்கும் இப்பொழுது வந்திருக்கிறார் நாயகமே என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல் சொல்லவில்லை, நீ கலிமா சொல்லுன்னு சொல்லல, ஆனா கதீஜா அம்மா சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நபியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், வந்தவர் ஜிப்ரீல் என்று செய்தியை கதீஜா அம்மா அவர்கள் பெருமானாருக்கு சொல்லுகிறார்கள். கதீஜா அம்மா என்கிட்ட ஜிப்ரீல் பார்த்த பயம், இப்படிப்பட்ட கதீஜா அம்மா அவர்கள் அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான் மனைவிய, இந்த மனைவிய ஐஷா அம்மாவை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான், இந்த கதீஜாவையும் அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான். கடைசி வரையும் நினைத்த ஒரு மனைவி இவர்கள் தான். கடைசி வரையும் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், கதீஜா அம்மாவை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்திப காலம், கதீஜா அம்மாவுடைய கடைசி நேரம், பாத்திமா நாயகத்திற்கு 8 வயது. பாத்திமாவை அழைக்கின்றார்கள், இங்கே வாருங்கள் என்று. அம்மா பாத்திமா உங்க வாப்பாட்ட போய் முதல் ஆறுதல் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று முதல் ஆறுதல் பெருமானார்கள். இப்ப 3 ஆசை, என்ன ஆசை, கதீஜாமாவுடைய ஆசை 3 ஆசை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமாவை அழைக்கிறார்கள், அம்மா பாத்திமா உங்க அத்தாட்ட போய் போர்த்துதலுக்கு ஒரு போர்வை வாங்கி கொண்டு வாருங்கள், போர்த்ததுக்கு போர்வை வாங்கி கொண்டு வார்கள். கதீஜா அம்மாவுடைய பிள்ளை பாத்திமா வருகிறார்கள். பெருமானார் இடத்துல யார சொல்லா, எங்க உம்மா காய்ச்சல் அடித்துக் கொண்டிருக்கு, எங்க உம்மாவுக்கு அதிகமான காய்ச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது, உங்களிடத்தில் இருந்தால் ஏதாவது போர்வை இருந்தால் கொடுங்கள் நாயகமே. எங்க உம்மா கேட்கிறாங்க, எங்க அம்மா கேட்கிறாங்க என்று சொன்ன பொழுது கதீஜா அம்மாவுக்காக வேண்டி பெருமானார் பார்க்கிறார்கள், எந்த ஒரு போர்வும் இல்லை, தன் தலப்பாக எடுத்துக் கொடுக்கின்றார்கள், தன் தலப்பாக எடுத்துக் கொடுக்கின்றார்கள், உங்களுடைய உம்மாட்ட போய் கொடுங்க பண்ணு. அந்த தலப்பாகையை கதீஜா அம்மா போர்த்துகின்றார்கள், போர்த்த முடியவில்லை, அதுக்கும் மேலையும் குளிர் அடிக்குகின்றது கதீஜா அம்மா அவர்களுக்கு. இப்பொழுது கதீஜா அம்மா அவர்கள் பாத்திமாவிடம் சொல்கிறார்கள், பாத்திமா என்ன கொஞ்சம் கைத்தாங்களோடு எழுந்திருக்க வைங்கள் என்று சொல்கிறார்கள். ஏமா இந்த நேரத்தில் எழுந்திருக்கீங்க, பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, ஏமா நீங்க இந்த நேரத்தில் நீங்க எழுந்திருக்கணுமா, இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் நீங்க எழுந்திருக்கணுமா அம்மாப்பா கதீஜா அம்மாவிடத்தில் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, என்னை கைத்தாங்களோடு என்னை எழுப்பி நில்லுங்கள், என்னை எழுவையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, எழுப்பி நின்று சிந்திக்கும் பொழுது பாத்திமா கேட்கிறாங்க, ஏமா நீங்க எழுந்திருக்கீங்க, இவ்வளவு கஷ்டமான நேரமா, நீங்க மரணமாக கூடிய நேரத்துல. இல்லை இல்லை, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க, உங்க வாப்பா வந்துட்டாங்க, 40 அடிக்கு முன்னால் உன்னுடைய தந்தையினுடைய அந்த வாடையை நான் நுகர்கின்றேன், கஸ்தூரி வாடையை நுகர்கின்றேன். நான் எழுந்து ஏங்கடா, எப்போ கதீஜா அம்மா தன்னுடைய பெருமானார் வீட்டுக்கு வருகின்ற பொழுது எழுந்திருச்சு நின்று மரியாதை செய்வார்கள். 40 அடிக்கு முன்னாலே எழுந்துட்டாங்க, எப்போ மரணத்தினுடைய நேரத்தில் எழுந்திருச்சு நின்று தன்னுடைய கடவுளை வரவேற்கின்றார்கள்.
பாத்திமா உடனே கதிஜா அம்மா அவர்களிடத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் கதிஜா நீங்கள் எழவேணும்? இல்லை யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கை முழுவதும் நான் எழுந்திருச்சிருக்கின்றேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் விட்டு வெளியில் சென்று விட்டு திரும்ப வருகின்ற பொழுது நான் என்றுமே எழுந்திருத்து நின்றிருக்கின்றேன். இன்னைக்கு மட்டும் நான் எப்படி எழாமல் இருக்க முடியும்? அதுதான் கதிஜா அம்மாவுடைய கடைசி நாள், அதுதான் கடைசி நாள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தாங்களோடு படுக்க வைக்கிறார்கள். இப்பொழுது கதிஜா அம்மா அவர்கள் பெருமானார் பேசுகிறார்கள். அதுக்கு நான் பொறுப்பு வைத்துக் கொள்கிறேன். வார்த்தை கதிஜா அம்மாவிடத்திலே, கதிஜா உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் பொறுப்பு வைத்துக் கொள்கிறேன். இரண்டாவது ஆசையின கடைசினால் கதிஜா அம்மா அவர்கள் கடைசினால் இப்பொழுது சொல்கிறார்கள், யரசூலுல்லாஹ், என் பிள்ளைக்கு 8 வயசுதான், பாத்திமாவிற்கு மற்ற பிள்ளைங்களெல்லாம் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், இந்த பிள்ளைக்கு 8 வயசுதான், இதை நீங்க கண்கருத்தோடு பார்த்துக்கொள்ளணும், நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளணும். ஏன் கேட்டா என் மகள் பாத்திமா கடைசியா பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை நீங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழுது கொண்டே சொன்னார்கள், அம்மா கதிஜா இவள் என் ஈரல் துண்டு பாத்திமா, நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் விட மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பெருமா கதிஜா அம்மா மரணித்ததற்கு பின்னால் வெளியூர் பயணம் போயிட்டு வந்தாங்கடா, முதல் முதலாக எங்க வருவாங்க கேட்டா பாத்திமாவுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க. எங்கே பிரயாணம் போனங்கனாங்க, முதல்ல பாத்திமாட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அதிகாலை நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போற இடம் எதுன்னு கேட்ட பாத்திமா, அஸ்ஸலா பாத்திமா அஸ்ஸலா, தொழுகைக்கு நேரமாகி விட்டது என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு கிளம்புவார்களாம். அப்படிப்பட்ட பாத்தி அவ்வளவு நேசித்தார்கள். கதிஜா அம்மா சொன்ன வார்த்தைக்காகவே கடைசியில் சொன்னார்கள், மூன்றாவது ஆசை சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை கபரில் வைக்கின்ற பொழுது என்னுடைய கபன் துணிக்கு நீங்கள் முதல் முதலாக உங்களுக்கு சூரா இறங்கியது தெரியுமா? அன்று ஜிபரையும் உங்களை கட்டி அணைத்தார் தெரியுமா? அந்த ஆடையை எனக்கு கபன் செய்ய வேண்டும், அந்த ஆடை எனக்கு கப்பன் செய்ய வேண்டும். இந்த 3 ஆசைகளை நீங்கள் நிறைவு செய்து கொடுத்தீர்களா என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக நிறைவு செய்து கொடுப்பேன். அஷ்ஹது அல்லா இல்லா இல்லல்லாஹ் வஅன்னக ரசூலுல்லாஹ். கதிஜா அம்மா 3 ஆசைகளோடு 3 ஆசைகளை சொல்லி விட்டவர்கள் மரணிக்கிறார்கள், கப்பன் செய்கிறார்கள். யாரும் முத ஜிப்ரீல் வந்து ஒட்டினார்கள்லா, ஹீரா குகையில் இருக்கின்ற பொழுது முத சூரா இறங்க அந்த ஆடை என்கிற மலக்குகள் ஒட்டிய ஆடை, சாதாரண ஆடை இல்ல, கபூர் எந்த ஒரு நெருக்கம் இருக்காது. அதற்காக வேண்டி என் அன்பு கூடியவர்களே, இப்படிப்பட்ட பெண்களாக நம் பெண்கள் வாழ்வதற்கல்லா தௌஃபிக்கு செய்வானாக, அந்த ஈமானை நமக்கு அல்லா தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.